வணக்கம், திஸ் இஸ் ஹன்னாஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் மஷ்ரூம் ஆம்லேட், அதாவது காளான் வச்சு ஒரு ஆம்லேட் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு பேலியோ ரெசிபி, நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு நல்ல ஒரு ரெசிபி. நம்ம இது எப்படி செய்யலான்றத நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கேப்சிகம் ஒரு பேக்கெட் வாங்கினா, அதை நான் 4 தான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் பட்டர் நமக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். முட்டை 3, பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் 1, அண்ட் கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன், கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. இதுதான் நம்மளோட தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறம் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் கொஞ்சம் உருகட்டும். இப்போ நம்ம இந்த நறுக்கி வச்ச மஷ்ரூம் போட்டுக்கலாம். மஷ்ரூம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. சூப்பராக இருக்கும் ஆம்லேட்டு சாப்பிட்றதுக்கு. நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். தேவையான சால்ட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு வதக்கிடலாம். சீக்கிரமாக குக்காயிடும் மஷ்ரூம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். நீங்கள் கோகோனட் ஆயில் இருந்தால் யூஸ் பண்ணிக்குவேன், நெய் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நான் பட்டர் வச்சு தான் போட போகிறேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு நமக்கு மஷ்ரூம். இப்போ நம்ம ஆற வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ். 3 முட்டை உடச்சி ஊற்றிட்டேன், நல்லா பீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. பெப்பர் வேணா பெப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் வேணா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்போதான் இப்போ நம்ம இந்த வதக்கி வச்ச மஷ்ரூம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன் பாருங்க. மஷ்ரூம் முட்டைலாம் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கல் வச்சுருக்கேன். கல் நல்லா காயட்டும். பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா உருகட்டும். இப்போ நான் இந்த ஆம்லெட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் ஊற்றிக்கிறேன். மஷ்ரூம் ஆம்லெட் நம்ம நம்மளுக்கு ரெடி ஆகிட்ருக்கு. கேப்சிகம் ஆம்லெட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஆம்லெட்டு. மஷ்ரூம் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. நான் திருப்பி போட்டுறேன் ஆம்லெட்டு. ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு, ஸ்டமக் ஃபீல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வயிறு ஃபுல்லாகின மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மஷ்ரூம் ஆம்லெட். உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டான மஷ்ரூம் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ஆம்லெட்டுக்கு கருவேப்பிலை சட்னி, புதினா சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். வெறுமனையாக சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.